வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டயானா காமகேவின் மனு மீதான விசாரணை ஜூனில். பாடசாலை போக்குவரத்து கட்டணம் குறைக்கப்படும். கடந்த வாரம் 1900 டெங்கு நோயாளர்கள் பதிவு. காவையுடையில் அரசியல் செய்யும் பிக்குமாரை அடக்குங்கள், மனோகணேசன் சீற்றம். 14 உயர்வடையும் இலங்கை மின்சார சபை. புதிய வைரஸ் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை. பாடசாலை உபகரணங்கள் வாங்கித் தருவதாக கூறி 13 சிறுவன் துஷ்பிரயோகம். 70 பயணிகளுடன் சென்ற பேருந்து விபத்து, பயணிகள் நிலை குறித்து வெளியான தகவல். பிறந்த 34 நாட்களான குழந்தை பலியானது. வெளிநாடுகளில் இருக்கும் வைத்தியர்கள் இலங்கைக்கு வரவில்லை, காரணம் வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து தம்மை நீக்கியமைக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் டயானா காமகே தாக்கல் செய்திருந்த மனுவை எதிர்வரும் ஜூன் 8 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசியல் அமைப்பின் 20 திருத்தத்திற்கு அமைவாக வாக்களிக்க தீர்மானத்தை அடுத்து அக்கட்சிய உறுப்புரிமையிலிருந்து தாம் நீக்கப்பட்டுள்ளதாக டயானா காமகே தனது மனுவில் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைப்புடன் ஒப்பிடும்போது பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீடில் சில்வா தெரிவித்துள்ளார். நியாயமான முறையில் கட்டணம் வசூலிக்க அனைத்து பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சங்கங்களையும் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் மாத்திரம் 1900 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களத்துறை, கண்டி, மாத்தளை, ஹம்பாதோட்டை, காலி மற்றும் அதிக அபாய வலயங்களில் உள்ளடக்கப்படுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதற்கமைய மேலதிகமாக யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, புத்தளம் மற்றும் குருநாகல், கேகாலை, இரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள சிறப்பு சுகாதார மற்றும் மருத்துவ பிரிவுகளும் டெங்கு நோய் அபாயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை டெங்கு நோயினால் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,000 தாண்டியுள்ளது. அதிக எண்ணிக்கையில்லாத நோயாளிகள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளனர். கம்பகா மாவட்டத்திலும் டெங்கு அபாயம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. காவியுடையில் அரசியல் செய்யும் பிக்குமாறி கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் இல்லாவிடின் வடக்கு கிழக்கில் விரைவில் கடும் பதற்ற நிலைமை உருவாகும் என்றும் மனோகணேசன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் மேதின உரை தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வருட இறுதிக்குள் இனப்பிரச்சினை தீர்வு, இனப்பிரச்சினை தொடர்பில் காத்திரமான முயற்சிகளை எடுத்த ஒருவராக ஜனாதிபதி திகழ்ந்தாலும் பதவியேற்ற பின்னர் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வு பற்றியும் தமிழ் கட்சிகளை அழைத்து பேச முன்னதாக சிங்கள கட்சிகளை அழைத்து நாட்டின் உண்மை நிலையை பற்றி ஜனாதிபதி பேச வேண்டும் எனவும் மனோகணேசன் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வருட இறுதிக்குள் தீர்வு என்றெல்லாம் கூறினாலும் மறுமுனை வடக்கு கிழக்கில் தொல்பொருள் திணைக்களத்தினால் காணி பறிபோகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலைநாட்டில் வந்தவன் போனவன் எல்லாம் அடாத்தாக தோட்ட காணிகளை பிடிக்கின்றார். ஆனால் 200 வருட வரலாற்றை தொட்டுவிட்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வாழ, பயிர் செய்ய காணி இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மலையக தமிழர்களுக்காக நான் குரல் கொடுத்தால் என்னை தேயிலை கொழுந்து பறிக்க வந்தவன் தோட்டக்காரன் என்கின்றார்கள். இது மலைநாட்டு பெருந்தோட்ட பகுதிகளில் கடும் பதற்ற நிலைமையை மெதுமெதுவாக உருவாக்கி வருவதாகவும் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்சார சபை மின்சார சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களின் கீழ் தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்களாக உடைக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நுரைச்சோலை, நிலக்கரி, மின் உற்பத்தி நிலையம், மகாபலி மற்றும் லக்சபான நீர்மின் நிலையங்கள் உட்பட அனைத்து நீர்மின் நிலையங்களும் தனியார் மயமாக்கப்பட உள்ளதாகவும் அரசு நிறுவனங்களில் அடங்கும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஓய்வூதிய நிதிகளுக்கு புதிய நிறுவனம்
இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி ஊழியர் நம்பிக்கை நிதியம் மற்றும் ஓய்வூதிய நிதிகளை நிர்வகிப்பதற்கு புதிய நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பலாங்குடி பிரதேசத்தில் புதிய வைரஸ் காய்ச்சல் தொற்று பரவி வருவதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவர் 10 நாட்களுக்கு மேல் காய்ச்சலால் அவதிப்படுவார்கள் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக தென்பட்டால் அதற்காக அரசு மருத்துவமனைக்கு சென்று அல்லது அரசு பதிவு ஒன்று பெற்ற மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெறுமாறு சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் காய்ச்சல் அறிகுறிகள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணியுமாறும் சுகாதாரத்துறை மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பாடசாலை உபகரணங்கள் வாங்கி தருவதாக கூறி 13 வயது சிறுவனை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. இதில் சந்தேக நபரான மொரட்டுவ எகடையு என போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதாகிய சந்தேக நபர் ஹிரண பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயது உடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குறித்த சிறுவன் தொடர்ந்தும் அருகில் உள்ள கடற்கரை பகுதிக்கு அழைத்து சென்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பிலிருந்து ஹாங்வெல்ல நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் ஒன்று கம்பகா வந்துருகமா எனும் இடத்தில் இன்று காலை விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த விபத்தின் போது 70 பயணிகள் பேருந்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்தவர்கள் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அதிக வேகம் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் கொலனாவு மேற்கு பொன்னாளி பகுதியில் பிறந்த 34 நாட்களான குழந்தையொன்றும் இறந்துள்ளது. விதுஜன் கிஷாத் என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ தினமான நேற்றைய தினம் இரவு குறித்த குழந்தையின் மூக்கிலிருந்து இரத்தம் கசிவு ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்ததற்கான காரணம் தெரியவில்லை எனவும் இதற்காக உடனடியாக குழந்தையை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு குழந்தையை பரிசோதித்த வைத்தியர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து உள்ளதாக தெரிவித்துள்ளனர். குழந்தை உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என கண்டுபிடிக்கப்படாத நிலையில் குழந்தையின் உடற்கூட்டு பரிசோதனை மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் பயிற்சிக்காக வெளிநாடு சென்று 67 விசேட வைத்தியர்கள் நாட்டிற்கு மீள வருகை தரவில்லை என இலங்கை சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சருடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நிலையில் குறித்த வைத்திய நிபுணர்கள் வெளிநாடு சென்றுள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். நாடு திரும்பாத 400 வைத்தியர்கள் இதேவேளை பயிற்சிக்காக சென்றதாகவும் வைத்தியர்கள் இதுவரையில் நாடு திரும்பவில்லை எனவும் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.